வணக்கம். 2024 வருடம் ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் லோக்சபா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப்போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் யாருக்கு ஓட்டு போடுவது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய நாள். ஆனால் எல்லாருமே என்ன தப்பாக பண்ணுறீங்கன்னா, லஞ்சம் வாங்குகிறான், ஊழல் பண்ணுறான், அதாவது மக்களுக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் செய்கிறான் அரசியல்வாதி. ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறான், இவன் அவனுக்கு பணம் கொடுக்குறான், அவன் இவனுக்கு பணம் கொடுக்குறான், எதிர்கட்சிக்காரெல்லாம் டிவி வச்சுருக்கான், எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறத பற்றி யாருமே சிந்திக்கிறதில்ல. அவங்க செய்கிற கெட்ட விஷயங்களெல்லாம் மறந்துட்டு கெட்டவர்கள் யார், எல்லாமே கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில். அந்த கெட்டவனில் ஒருத்தனுக்கு போய் ஓட்டு போடுறீங்க. படித்தவங்களுக்கும் அப்புறம் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் படிக்காதவங்களுக்கு கூட நல்ல அரசியல் அறிவு இருக்குது. அப்படி இருக்கும்போது தப்பானவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா? நீங்கள் முதல்ல திமுகவே எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அராஜகம். வந்த ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துலேயே மகன் உதயநிதி ஸ்டாலினும் மருமகன் சபரீசனும் சேர்ந்து 30,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு அவங்க கட்சியை சேர்ந்த பிடி தியாகராஜன் சொல்கிறார். இப்போ அவங்க கட்சியில் சேர்ந்தவங்களுக்கே இவங்க அடிக்கிற கொள்ளை தெரியுது. அது மட்டுமா, மணல் கொள்ளை, ஆற்று மணலை பூரா இது பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், செம்மண்ணை பூரா கொள்ளையடிக்கிறான், மந்திரி பூரா லஞ்சம் வாங்குகிறான். வாங்குகிற லஞ்சத்தில் பங்கு எப்படி? கட்சிக்கு ஒரு பங்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு பங்கு, நீதி பங்கு வந்து மந்திரிக்கு. ஆக ஸ்டாலினே, நாட்டை காக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலினே மந்திரிங்க வாங்குகிற லஞ்சத்துக்கு உடந்தையாக இருக்கிறார். செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கி வேலை வாங்கித்தரேன்னு ஏமாத்தினவருக்கு திருப்பி இலாக்கா இல்லாத மந்திரி கொடுக்குறாங்க. பொன்முடி 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை, லஞ்சம் அதிக அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு அவரை கூப்பிட்டு திருப்பி மந்திரியாக மாற்றுறாரு. மனசாட்சி இல்லாத ஒரு மனிதருக்கே தகுதி இல்லாத மனிதர் வந்து ஸ்டாலின் தான். உலகத்திலேயே இப்படி மனசாட்சி இல்லாத ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது. 102 ஏக்கர் வள்ளலாருடைய நிலம், குடும்பத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. பொன் போலீஸ்க்கு வந்து பாலியல் பலாத்காரம் கட்சிக்காரன் கொடுக்குறான். ஸ்டாலின் அந்த கட்சிக்காரங்க மேலே வழக்கு போடுறதுக்கே தடையாக இருக்கிறார். மற்றவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறாரு. அரசு ஊழியர்களெல்லாம் அடிக்கிறான் திமுகக்காரன், போலீஸை கண்ணத்தில் அறையிறான், உமன் இசைய கண்ணத்தில் அறையிறான், கேட்பதற்கு ஆள் இல்லை. விஓஓ ஆத்து மணலை கொள்ளையடித்த திமுகக்காரனை தட்டி கட்ட விஓஓவை கொலை பண்ணுறான். தாசில்தாரை அடிக்கிறாங்க. அவங்க கூட்டணி கட்சி பூரா அராஜகம் பண்ணுறான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட்டணி கட்சியெல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான். இவ்வளையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். எலெக்ஷன் வந்தால் என்ன நம்பிக்கை? ஜனநாயகம் தோற்று விட்டது தமிழ்நாட்டில். நம்மெல்லாம் ஓட்டு போட, நம்மளை எப்படி ஓட்டு போட வைக்க முடியுங்கிற ஒரு இயந்திரமாக மக்களை மாற்றிட்டாங்க. எலெக்ஷன் வந்தால் 4000 ரூபா வீடு வீடுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கி திருப்பி ஜெயிச்சு வரான் ரவுடிகள். இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ணின திமுக ரவுடிகளே திருப்பி எம்பியாக வரான். போன தடவை எம்பியாக இருந்தது 2 பேரும் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான். இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஒரு மனசாட்சி இல்லாத மனிதர் ஸ்டாலின். அவருக்கு நம்ம ஓட்டு போடலாமா? அது போட்டால் அதை விட உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் நமக்கு வந்து சேரும். உதயசூரியனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு பாவம் வரும். அந்த தவறு செய்யக்கூடாது. சரி, அப்போ மாற்றுக்கட்சி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா பாஜகவை நீங்கள் எடுங்க. பாஜக தங்களுடைய கடமையை செய்கிறாங்களா? மத்திய அரசாங்கத்தில் அவங்க தானே இருக்காங்க. அவங்க திமுகவோட பி டீமாக செயல்படுறாங்கங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. 2G 176,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு ராசா வெக்கம் இல்லாமல் மந்திரி எலெக்ஷனில் மறுபடியும் நிற்கிறாப்புல. அந்த இதில் 2G நடந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த கனிமொழி அவங்களும் வெக்கம் இல்லாமல் தூத்துக்குடியில் திரும்பி வந்து நிற்கிறாங்க. விடுதலை ஆயிட்டாங்க. அப்பீல்னு சொல்லி 7-8 வருஷமாக டெல்லி ஹைகோர்ட்டில் கேவலமாக ஒரு அப்பீலை வந்துக்கிட்டு நிலுவையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராசாவுக்கும் கனிமொழிக்கும் கனிமொழியை தூத்துக்குடியில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாஜகவே ஏற்பாடு பண்ணுறாங்களே. அங்கிருந்து அமித்ஷா ஒரு சாதாரண ஆளை போட்டு பாஜகவை நிற்க வைக்காமல் தமிழ் மாநில காங்கிரஸில் ஜி கே வாசன் கட்சியில் ஒரு டம்மி வேட்பாளரை நிறுத்த வச்சு தங்களது எதிரியான திமுகவையே வந்து கனிமொழியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாஜகவே உடந்தையாக இருக்காங்க.
ஏதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லியில் கைது பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஸ்டாலினை கைது பண்ணுறதுக்கு பாஜக தலைமைக்கு துப்பு இருக்கா? எந்த நடவடிக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமலாக்க பிரிவுலாம் முதல்ல ஸ்டாலினை தான் கைது பண்ணணும். எனக்கு எலெக்ஷன் கமிஷனில் உறுதிமொழி கொடுக்குறாரு, எனக்கு காரே இல்லைன்னு. 5 கோடி ரூபா காரை வச்சுட்டு ஊரை சுற்றுறாரு. 8 கோடி ரூபா தான் என்னுடைய சொத்துங்கிறாரு. 100 கோடி ரூபா இருக்கும் அவருடைய வீடுகளே. ஊரை ஏமாற்றி கேட்டால் என் பையன் ரெஜிடென்ட்டு, அங்கேருந்து சம்பாதிக்கிறோங்கிறாரு. ரெஜிடென்ட்டை வச்சு சினிமா, தமிழ் சினிமா உலகத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பொழைப்பில் எல்லோரும் வயிற்றுலையும் அடிச்சிட்டாங்க. அப்போ இதற்கெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கையாக இருக்கிற வந்து பாஜக தானே. எந்த ஒரு நடவடிக்கையாச்சும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண மாதிரி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவங்க சபரீசன் 3 பேரும் உடனே கைது பண்ணி சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டாமா? வெளிநாடுகளில் அவ்வளவு சொத்துக்களை அவங்க வச்சுருக்காங்க. ஊழல் பண்ண பணத்தெல்லாம் முதலீடு பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பாஜக பி டீமு தானே. அப்போ அவங்களும் ஓட்டு போடுவதற்கு தகுதியற்றவர்கள் தானே. அடுத்து அண்ணாதிமுக நிறுத்திட்டிங்கன்னா தலைமை தள்ளாடுகிறது, அவருக்கு ஒன்றுமே தெரில. திமுக செய்யக்கூடிய எந்த அநியாயம் அக்கிரமத்தையும் எதிர்த்து பேசுகிறதில்ல, அறிக்கை கூட விடுறதில்ல. கருணாநிதிக்கு போய் சமாதி வந்து இவரே உடந்தையாக இருந்து திமுகவுடன் கைகோர்த்து கட்டி கொடுத்துட்டாரு. முக்கியமான விஷயங்களில் ஸ்டாலினுக்கும் இவருக்கும் மறைமுக ஒப்பந்தம் இருக்குமோங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வந்துருச்சு. மாபெரும் மனிதர் எம்ஜிஆர் கட்டி காத்த, எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை குட்டிச்சோர் ஆக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவருக்கும் நம்ம ஓட்டு போட தகுதியற்றவர் அப்படிங்கிறதும் அர்த்தம். சாதாரண ஒரு கிளி ஜோசியம் சொன்னாங்கிறதுக்காக இந்த கிளி ஜோசியனை கைது பண்ணி அராஜகத்தில் ஈடுபடுது திமுக அரசு. எதிர்கட்சிகள் யாராச்சும் வாயை திறந்துருக்காங்களா? நாட்டில் நடக்கக்கூடிய பல அநியாயம் அக்கிரமங்களுக்கு பாஜகவும் அதிமுகவும் வாய்ஸ் கொடுக்குறாங்களா? அதனால் முக்கியமான தேர்தல். அப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் எப்படி பாடம் போட்டுறது? திமுகவுடைய கூட்டணி கட்சி எல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் 20 கோடி, 30 கோடி, 50 கோடி கம்யூனிஸ்ட்டுகளே கலைஞ்ச வாங்குகிறான். கம்யூனிஸ்ட்டுகளே வெக்கம் இல்லாமல் திமுகட்ட 50 கோடி திமுக எலெக்ஷன் டைமில் லஞ்சம் வாங்குகிறான். மற்ற கூட்டணி கட்சிகள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொந்தமாக டிவி வச்சுருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி டிவி வச்சுருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நாட்டை கொள்ளையடிக்க, நாட்டை சீரழிக்க. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நம்ம பாடம் கற்பித்தா தானே நாளைக்கு அவங்க திரும்புறதுக்கு வாய்ப்புண்டு. திரும்ப திரும்ப இந்த ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகள்னு திரும்ப திரும்ப நீங்கள் உதயசூரியனுக்கும் இவங்க பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் போட்டுக்கிட்டு இருந்தால் இவர்கள் எப்போ தான் திரும்புறது? ஓட்டுங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் இல்லையா? அந்த ஆயுதத்தால் தான் தவறு செய்பவர்களை தண்டிக்கணும் இல்லை. 5 வருடத்துக்கு ஒரு தடவை தானே வருது. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல்வாதிகள் நடத்தும் ஊழல் ஆட்சிகளையும், அரசியல்வாதிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைத்து கொண்டு மக்களின் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் பாடம் போட்ட வேண்டுமானால் இவங்க சின்ன எதுக்குமே நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. அதனால் நம்முடைய ஜனநாயக எதிர்ப்பை காட்ட இந்த தேர்தலில் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களித்து இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு சரியான பாடம் போட வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் கோரிக்கையாக உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.